வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சுபா நகரில் நடைபெற்ற பொங்கல் விழா நிகழ்ச்சியில் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு தீவிரவாதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது என்று பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் கூறியதற்கு பதிலளித்தார். பாஜக ஆளும் மாநிலங்கள் பல இருந்தாலும் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று தமிழகத்திற்குதான் மத்திய அரசு விருது வழங்கியதாகவும் மத்திய அரசு விருது கொடுத்தது தவறு என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பினார். அவர் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கின்றதற்காகத்தான் இன்றைக்கு மத்திய அரசு பல்வேறு நிலைகளை ஆராய்ந்து பல்வேறு குறியீடுகளின் அடிப்படையிலே தமிழக சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்ற மாநிலம் என்று பிஜேபி எத்தனையோ மாநிலங்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிருந்தாலும் தமிழகம்தான் முதன்மை மாநிலம் என்ற சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு வழங்கியிருக்கின்றது. அப்போ அது தவறு என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கின்றாரா? அது இன்னும் சொல்லப்போனால் சம்பவம் நடந்தது கரியக்காவல என்ற காவல் சோதனை சாவலில் இருந்தாலும் கூட அந்த எல்லைக்கு அந்த புறம் சொன்னால் கேரளா, இந்த பக்கம் நமது இந்த பக்கம் வந்தால் நம்ம தமிழகம். இந்த எல்லைப்பகுதியில் கேரளாவில் தான் தீவிரவாதிகளை இருந்துட்டு அங்கேருந்து வந்திருக்கின்றார்களே தவிர அவர் சொல்வதை போல் இங்கே தீவிரவாதிகள் நடமாட்டேன் என்பது கிடையாது.